என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தமிழினி சமையல் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தமிழினி சமையல் சேனலினுடைய 25வது ஸ்பெஷல் வீடியோங்க. இந்த ஸ்பெஷல் வீடியோல கோதுமை கச்சாயம் இது வந்து யார் செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டர் புனிதாவும் அவங்களுடைய டாட்டர் நிவேதாவும். சோ எனக்காக இந்த ஸ்பெஷல் ரெசிபிய அவங்க செஞ்சிருக்காங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழினி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோதுமை கச்சாயம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ஒரு ரெசிபி. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 நல்ல பழுத்த 2 வாழைப்பழம், 2 கப் கோதுமை மாவு. இந்த கப்ல 2 கப் எடுத்துக்கணும். இதுல 1 கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கணும். அது கூட நம்ம கொஞ்சம் வெள்ளை ரவை எடுத்துக்கணும். அப்புறம் ஏலக்காய் பவுடர் நம்ம எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம நல்லா இது மாதிரி நல்லா மசிச்சுக்கணும், கையிலேயே நல்லா மசிக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இதுல 2 கப் கோதுமை மாவு நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். இது 2வது கப் கோதுமை வீட் ஃப்ளோர். நெக்ஸ்ட் இதுல 1 கப் நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ண போறோம். 1 கப் நாட்டு சக்கரை ஆட் பண்ண போறோம். ஒயிட் சுகர் இதில் யூஸ் பண்ணல. ப்ரௌன் சுகர் வந்து ரொம்ப குட் ஃபார் ஹெல்த், அதனால நம்ம வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃபில் ஆயிடுச்சு, அதனால நம்ம வேற பாத்திரத்தில் மாற்ற போறோம். இப்போ நம்ம பெரிய பாத்திரத்தில் வச்சுட்டு, அந்த பாத்திரம் பிடிக்கல, நம்ம கொஞ்சம் நிறையவே செய்யறோம், இப்ப லீவு வேணும் அப்படிங்கறக்காக. இதுல வந்து 1 கப் நம்ம வெள்ளை ரவை ஆட் பண்றோம். அப்புறம் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்றோம். இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ண போறோம். இப்ப நம்ம இந்த அளவுக்கு 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க வந்து விட்டுடலாம். எதுக்காகனா, நம்ம இது செஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடும் போது சாஃப்டா இருக்கும், அதுக்காக நம்ம கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இதைய செஞ்சு, இப்ப நம்ம சோடா உப்பு ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா கெட்டியா கச்சாயம் போடுற மாதிரி இப்போ பிசைஞ்ச போறோம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம மிக்ஸ் பண்ணணும். பிசைஞ்சு வச்சுட்டு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் 10-15 நிமிஷம் அப்படி விட்டுட்டோம்னா, நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நல்லா அழகாக சாஃப்டாக வந்து வந்தா வரும். இதுதான் பதம். இது மாதிரி கெட்டியாக தான் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடணும், அப்பதான் வந்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு 15 நிமிஷத்துக்கு இப்படியே ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் நம்ம கச்சாயமா போட்டு எடுக்கலாம். இந்த மாவு நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன உருண்டைகளா போட்டாதான் நல்லா வேகும். Thank you.
நல்லா சிம்மில் வச்சு தான் செய்யணும். நம்ம இனிப்பு போட்டு கோதுமை மாவில் இனிப்பு போட்டு கச்சாயம் செய்கிறதுனால நம்ம சிம்மில் தான் வைக்கணும். அப்போ தான் நல்லா உள்பக்கமெல்லாம் நல்லா வேகும். இனிப்பு சுவை இருக்கிறதுனால சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். அதனால் நம்ம மெதுவாக சிம்மில் வச்சு செய்யணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாங்க. லோ ஃப்ளேமில் இது மாதிரி சின்ன சின்னதாக அழகான அழகாக போட்டு நம்ம எடுக்கணும். நல்லா சாஃப்டாக சுவையான கோதுமை கச்சாயம் ரெடி. நிறைய கிடச்சிருக்கு. நம்ம 2 கப்பு போட்டிருக்கிறதுனால நிறைய கிடச்சிருக்கு. 1 கப் போட்டு அந்த 1 கப்பில் 1/2 கப்பு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக போதும்னா ஒரு கப் கோதுமை மாவும் 1/2 கப் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா கொஞ்சமாக வேணும்னா நிறைய வேணும்னா 2 கப்பு கோதுமை மாவும் 1 கப் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன கப்பில் 1 கப்பு வெள்ளை ரவை இது மாதிரி மெதுவாக வெந்தால் தான் நல்லா உள்பக்கமெல்லாம் நல்லா வேகும். இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லா மாவையும் கச்சாயம் போட்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி சிம்மில் வச்சு செஞ்சோம்னா தீயாம இது மாதிரி அழகா இருக்கும். உள்ளுக்குள்ள நல்லா வெந்திருக்கும், சாஃப்டா இருக்கும். நல்லா வெந்துருச்சு. நம்மளுக்கு சுவையான சாஃப்டான கோதுமை கச்சாயம் ரெடி. இந்த கோதுமை கச்சாயத்தில் நாம் சேர்த்துக்கிட்ட பொருட்களோட பயன் என்னன்னு பார்க்கலாங்க. நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை மிகவும் சத்தான ஒரு பொருளுங்க. நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களான சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, பொட்டாசிய சத்து எல்லாம் இதில் இருக்குங்க. ஆனால் இந்த சத்து எதுவும் ஒயிட் சுகர் கிடையாதுங்க. ஏன்னா வெள்ளை சர்க்கரையில் நாட்டு சர்க்கரையில் இருக்கக்கூடிய மொலாசஸ் அப்படிங்கிற வெள்ளைப்பாகுகளை நீக்கிடுவாங்க. இதில் தான் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் இருக்குங்க. அடுத்து நம்ம இதில் முக்கியமாக சேர்த்துருக்க கோதுமைங்க. கோதுமை ஊட்டச்சத்து நிறைய இருக்குது. கோதுமை மிகவும் ஊட்டச்சத்தான ஒரு பொருள். இதில் நார் சத்து இருக்குது. அதனால் நம்ம டைஜஷனுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குங்க. இது நிறையா இதய நோய்களை தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இது க்ரானிக் இன்ஃப்ளமேஷன்ஸை குறைக்குதுங்க. அதாவது நாள்பட்ட வீக்கங்களை குறைக்கவும் உதவியாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நியூ விசிட்டராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய புது வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி சிறப்பான வீடியோவோட நான் மறுபடியும் சந்திக்கிறேங்க. தேங்க்யூ. சி யூ அகெயின்.